எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் சிம்பிளான ஸ்லீவ் எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஒரு பக்கம் ஸ்லீவ் மட்டும் எடுத்திருக்கேன், நீளம் 12 இன்ச் எடுத்திருக்கேன், அகலம் 7.5 இன்ச் எடுத்திருக்கேன், ஆர்ம்ஸ் சுற்றளவு 8.5 இன்ச் எடுத்திருக்கேன், எக்ஸ்ட்ரா துணி 2 இன்ச் எடுத்திருக்கேன். இது பேட்ச் பண்ணுறதுக்காக 2 எடுத்து 3 இன்ச் அகலம் 7.5 இன்ச் நீளம் எடுத்திருக்கேன். சின்ன பேட்ச் ஸ்டிச் பண்ணுறதுக்காக 3 இன்ச் நீளம் 2.5 இன்ச் அகலம் எடுத்திருக்கேன். இப்போ இதை எப்படி ஸ்டிச் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். வெளிப்பக்கத்தை 2 மடித்து வச்சுட்டு சைடாக கிராஸாக ஒரு கோடு போட்டுட்டு டார்க்காக போட்டுட்டு திரும்ப ரெட்டையாக மடித்தோன்னா ஆப்போசிட்லேயும் அந்த நிழல் விழும். அதில் திரும்ப மார்க் பண்ணிவிட்டு 1/2 இன்ச்சுக்கு நம்ம எப்படி மார்க் பண்ணியிருக்கோமோ அப்படி ஸ்டிச் பண்ணிக்கலாம். சைடு எக்ஸ்ட்ரா துணியை கட் பண்ணிவிட்டு வளைஞ்சு கொடுக்கறதுக்காக சைடு பக்கம் கட் பண்ணி உள் பக்கத்தை வெளிப்பக்கமாக திருப்பி எடுத்துக்கலாம். ஏதோ ஒரு ஊசியோ இல்லை கம்பியோ வச்சு உள் பக்கத்தை வெளிப்பக்கம் அந்த முனையெல்லாம் நல்லா திருப்பி எடுத்துக்கலாம். இப்போ எடுத்ததை நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். சுற்றி வர இனி சுற்றி வர 1/2 இன்ச் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ சின்ன பேட்ச் ரெடி. இனி உள் பக்கமாக சென்டர் பகுதி பார்த்து நம்ம ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கிற பேட்சை சென்டராக ஸ்டிச் பண்ணியாச்சு. இனி பெரிய கிளாத்தை 3 இன்ச் கிளாத்தை 1.5 இன்ச்க்கு ரெட்டையாக மடித்து 1/2 இன்ச்சுக்கு உள் பக்கமாக ஸ்டிச்சிங் பண்ணிக்கணும். ஸ்டிச்சிங் பண்ணதுக்கு பிறகு நல்லா அழுத்தமாக தேய்ச்சி விட்டுட்டு முன் பக்கத்துக்கு திருப்பி ஓரப்பகுதியில் கரையோரமாக ஒரு ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம். இனி பெல்ட் மாதிரி வெளிப்பக்கம் திருப்பி சென்டர் பகுதியில் பட்டன் வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். பட்டனுக்கு 2-3 ஸ்டிச்சிங் பண்ணிடலாம். இப்போ பேன்சியான ஸ்லீவ் ரெடி ஆயாச்சு. இது ஃபிட் பண்ணி பார்க்குறப்ப இந்த மாதிரி மாடலில் தான் வரும். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லா வீடியோவும் தொடர்ந்து பார்க்க விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.